Hi guys, what's up and welcome back to my YouTube channel AC Editzz. So in this video, let's talk about Lightroom top premium presets. Let's talk about the presets. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கம்யூனிட்டி டேபிள் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம். உங்களுக்கு எந்த மாதிரி டியூட்டோரியல்ஸ் வேணும் ஓட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா 64% வந்து லைட் ரூம் ப்ரீசெட் வீடியோ போடுங்க போகணும்னு சொல்லிட்டு ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லைட் ரூம் ப்ரீசெட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீசெட்ஸ் எல்லாத்தோட லிங்க்குமே கொடுத்துருப்பேன், போயிட்டு டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஃபைல் இருக்கும், அந்த ஜிஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைலில் இருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஃபோல்டரில் வந்து அது டவுன்லோட் ஆகிருக்கோ அந்த ஃபோல்டரில் போய்ட்டு அந்த ப்ரீசெட்ஸ் ஜிப் ஃபைல் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து மேலே வந்து சர்ச் பண்ணேன், சர்ச் பண்ண வந்து வந்துருச்சு இந்த இருக்கு பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிப் ஃபைல், ஆல் ப்ரீசெட்ஸ் இன் ஜிப் ஃபைல் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாவே எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு டூன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட மொபைல் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் எல்லாமே காட்டும். ஏதாவது ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணிக்கிங்க. டவுன்லோடுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளேயே எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணிக்கிறேன். கீழே எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லிட்டு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஃபோல்டர் மாதிரி வந்துடும், மேலே இந்த இருக்கு பாருங்கள். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் ஆல் ப்ரீசெட்ஸ் இன் ஜிப் ஃபைல்னு, இதான் நம்ம இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டர். அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறைய ப்ரீசெட் வந்து மொத்தம் 18 ப்ரீசெட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களோட லைட் ரூம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் மேலே ஆல் ஃபோட்டோஸ்னு சொல்லிட்டு மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஃபோட்டோஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன், ப்ரீசெட்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ ப்ரீசெட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் போட்டு ப்ளஸ் அண்ட் டெசிமல் இருக்கு, மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஜேபிஜி ஸ்பீன்சிஸ் அதையும் வீடியோஸ்னு இருக்கும் அதையும் வந்து டிக் எடுத்துட்ருங்க. எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ரீசெட்ஸ் எல்லாமே காட்டும். இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைம்னு சொல்லிட்டுருக்கும், அதை வந்து டிவைஸ் ஃபோல்டர்ஸ் இல்லை அதுக்கு மாற்றிக்கிங்க. மாற்றினதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் எந்தெந்த ஃபோல்டர்லாம் ப்ரீசெட்ஸ் இருக்கோ அந்த ஃபோல்டர் எல்லாமே வரிசையாக வந்து காட்டும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ப்ரீசெட்ஸ் எல்லாமே காட்டுது. இந்த இருக்கு பாருங்கள் ஆல் ப்ரீசெட்ஸ் இன் ஜிப் ஃபைல், இதான் நம்ம இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலு. அதை கிளிக் பண்ண உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 ப்ரீசெட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா ப்ரீசெட்ஸுமே வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணி கீழே ஆடுன்னு சொல்லிருக்குமா அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்ஸ் எல்லாமே ஆட் ஆகிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 18 ப்ரீசெட்ஸுமே வந்து லைட் ரூமில் வந்து ஆட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே சூப்பரான ப்ரீசெட்ஸ் தான், எல்லாமே கலரிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே டாப்பில் இருக்கக்கூடிய லைட் ரூம் ப்ரீசெட்ஸு. இப்போ நான் வந்து எப்படி அந்த ப்ரீசெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தலாம். ஏதாவது ஒரு ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் மாதிரி இருக்கும் சேரைக்கானுக்கு பக்கத்தில், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் காப்பி செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்தக்கப்புறம் மேலே ஆர்எஸ் மில் இருக்குமா கிளிக் பண்ணி வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஃபோட்டோ ஓப்பன் பண்ணக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பேஸ்ட் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து நம்ம ஃபோட்டோக்கு வந்து வந்துடும். இது வந்து எல்லா ஃபோட்டோக்குமே ஒரே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு ஃபோட்டோக்கும் செட் ஆகும், ஒரு ஒரு ஃபோட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலரிங் வந்து செட் ஆகாது. இந்த ஃபோட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு, நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடிச்சிங்கன்னா இதில் போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க கலரிங் எல்லாத்துலேயுமே. இப்போ நம்ம வந்து அடுத்த ப்ரீசெட்ஸை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி அந்த ப்ரீசெட்டோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணலாம். உண்மையிலே இது எல்லா ப்ரீசெட்ஸுமே நல்லா தான் இருக்கும். ஓப்பனுக்கப்புறம் மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி செட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் மேலே ஆர்எஸ் மில் இருக்கும் கிளிக் பண்ணி வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணுங்கள். கொஞ்சம் சார்ஜ் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஃபோனு.
ஓப்பன் பண்ணக்கப்புறம் மேலே த்ரீ டாட் இருக்கு, மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் செட்டிங்ஸ் சொல்லி ஆப்ஷன் இருக்குது, மேலே கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த ப்ரீசெட்டில் இருக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து இதுக்கு வந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதுக்கு வந்து இந்த ப்ரீசெட் வந்து செட் ஆகலை சரியாக. நீங்கள் அதுக்கப்புறம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக வரும். அட்ஜஸ்ட் பண்ணி சரியாக வரலாம், வேறு ப்ரீசெட் வந்து போட்டுங்க. எல்லாருமே இந்த 18 ப்ரீசெட்ஸுமே யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே நல்ல ப்ரீசெட்ஸ் தான், ஆனால் எல்லா ஃபோட்டோவுக்குமே செட் ஆகாது. ஒரு ஃபோட்டோவுக்கு ஒரு ஃபோட்டோவுக்குன்னா அந்த எஃபெக்ட் ஏற்ற வரக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகும். எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஃபாலோ பண்ணாதுங்க, இன்ஸ்டாகிராம் போட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபோட்டோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன், ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமச்சாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பகுதியில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, மீண்டும் உங்களை அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.